තව දෙන්නෙකුට තව ගහන්න පටන් ගත්තා. කෙනෙක් ඇවිල්ලා මගේ ෆෝන් දෙකක් තිබුණා. මම ෆෝන් දෙකේම ගත්තා. මගේ ලොක් එක අරින්න කියලා ඒ ලොක් එක අරලා දුන්නාම ඒ ෆෝන් එකෙන් තිබිච්ච ෆොටෝස් වීඩියෝස් ඔක්කොම මකලා දැම්මා. මේ ඉඩම මිනිස්සුන්ට දෙන්න කියලා අපි ඉල්ලීම් කරලා ඒ ඉල්ලීමේ පිටපතක අක්‍රබද DS ඔෆිස් එකට DS බාර දුන්නා අපි. அம்பாறை மாவட்டத்தில் பல விவசாயிகளது நிலப்போராட்டங்களில் தீவிரமாக தன்னை இணைத்துக் கொண்டவரும் நில உரிமைக்கான மக்கள் கூட்டமைப்பின் உறுப்பினரும் மனித எழுச்சி அமைப்பின் இயக்குநருமான நிஹால் அகமட் என்பவரும் அவரது குழுவினரும் கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி கல்லோயா பெருந்தோட்ட கம்பெனியின் அதிகாரிகள் என கூறிக்கொள்ளும் ஒரு குழுவினரால் தாக்கப்பட்டு தகாத வார்த்தைகளால் பேசப்பட்டு மற்றும் உயிர் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகியிருந்தனர். மொரவிலாறு பிரதேசத்தைச் சேர்ந்த விவசாயிகளுடன் இக்குழுவினர் களப்பயணத்தில் ஈடுபட்டிருந்த போதே இச்சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு மனித எழுச்சி அமைப்பின் இயக்குநர் நிஹால் அகமட் வேண்டுகோள் விடுத்திருந்தார். நான் நிஹால் அகமட். நான் இப்ப அக்கரப்பத்து பேஸ் ஹாஸ்பிட்டல்ல வார்டில் இருக்கேன். நான் அம்பாறை மாவட்டத்தில் காணி இழந்த விவசாயிகளுக்காக காணி உரிமைக்கான அம்பாறை மாவட்ட செயலாணி அடலாறு இணைப்பாளராகவும் எச்சிஓ நிறுவனத்தின் பணிப்பாளராகவும் சிவில் சமூக செயற்பாட்டில் செயற்பட்டு கொண்டிருக்கேன். இந்த காணி உரிமைகளுக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நான் முந்தைய நாள் நடந்த ஒரு சம்பவம் தான் என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியிருக்கிறது. முந்தைய நாள் புதன்கிழமை 5ஆம் தேதி மார்ச் மாதம் 2023 நாங்கள் கரும்பு விவசாயத்துக்கென்று காணிகளை எடுத்த காணிகளை விவசாயிகள் எங்களை கூட்டி சென்று அவர்கள் இழந்த காணிகளுடைய இடத்தினை காட்டுவதற்காக விவசாயிகள் சிலர் எங்களை கூட்டி சென்றார்கள். நாங்களும் அந்த இடத்தினை பார்க்க வேண்டும் என்றால் அந்த காணி உரிமைக்காக வேலை செய்யும் போது காணிய இடத்தில் இருக்கின்றது என்பதனை பார்க்க வேண்டும் என்பதற்காக சென்றிருந்தோம். அதில் வெள்ளக்கல் தோட்டம் போய் பார்த்தோம். விவசாயிகள் கூட்டிக் கொண்டு காட்டினார்கள். அங்கு அந்த இடத்தில் லொக்கேஷன் எடுத்தோம். நாங்கள் பாதையில் சென்று பாதையில் இறங்கி அந்த காணி இருக்கின்ற இடத்தில் கூகுள் லொக்கேஷன் எடுத்தோம். அதே போன்று நாங்கள் இன்னும் ஒரு இடத்திற்கு சென்றோம். இந்த முருவிலாறு கள்ளியம்பத்து என்கின்ற பிரதேசம், அது சம்மாந்துறை பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதேசம். அதில் விவசாயிகளுடைய காணிகள் இழக்கப்பட்டிருக்கின்றது. அங்கும் விவசாயிகள் வந்து அவருடைய காணிகளை காட்டினார்கள். நாங்கள் பாதையில் நின்று இறங்கி அங்கிருந்து அந்த இடத்தினை லொக்கேஷனை கூகுளில் எடுத்தோம். எடுத்துவிட்டு அதே பாதையில் வரும்போது எங்களை 4-5 மோட்டார் சைக்கிள்களில் 8-9 பேர் மறுத்தார்கள். அவர்கள் மறுத்து சொன்னார்கள், நாங்கள் கல்லோயா பிளான்டேஷன் ப்ரைவேட் லிமிட்டடின் உத்தியோகத்தர்கள். இந்த பாதையில் நீங்கள் வர முடியாது. எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் உடனடியாக எங்களோட திரும்பி வாருங்கள். நாங்கள் போலீஸுக்கு போகிறோம் சொல்லி போலீஸுக்கு உங்களை விட போகிறோம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இப்போ நாங்கள் உண்மையிலே போலீஸுக்கு தான் போகிறோம்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது, இது இந்த பாதையில் வருவதற்கு அனுமதி இல்லை என்று சம்மந்தமாக எங்களுக்கு எந்தவித விளக்கமும் இல்லை. இருந்தாலும் போலீஸுக்கு போவோம் என்பதனால் நாங்கள் திரும்பி வந்தோம். அவர்கள் அந்த நாங்கள் எங்களை மறுத்து அழைத்து சென்றது அந்த வயல் இருக்கின்ற பிரதேசம். அவர்கள் வயல் இருக்கும் பிரதேசத்திலிருந்து வேளாண்மை இருக்கின்ற அந்த கரும்பு செய்கை பண்ணப்பட்ட அந்த பிரதேசத்திற்கு, அந்த மல்லியத்தீவு என்கின்ற அந்த பிரதேசத்துக்கு கூட்டி சென்று எங்களை இறக்கி என்னோடு 3 பேர் வந்திருந்தார்கள். எங்களது அலுவலகத்தில் இந்த விவசாயிகளுக்காக வேலை செய்கின்ற இஃப்திகார் சார், அவர் ஒரு ஆலோசகராக வேலை செய்திருந்தார். அதே போன்று அடலாருடைய தலைவராக இருக்கின்ற கைருதீன் அவர்களும் 3 பேர் நாங்கள் வேனில் சென்றிருந்தோம். விவசாயிகள் 4 பேர் 2 மோட்டார் சைக்கிளில் வந்திருந்தார்கள். அவர்கள் எங்களை அந்த கரும்பு செய்கின்ற இடத்திற்கு கூட்டி சென்று அங்கு வைத்து எங்களுக்கு அனைவருக்கும் அடித்தார்கள். கழுத்தை நெரித்தார்கள், நெஞ்சில் அடித்தார்கள், தலையில் அடித்தார்கள். எங்களை கொலை செய்வதாக கூறினார்கள். வாகனத்தை பற்ற வைத்து எங்களை கொலை செய்து புதுக்கியதாக கூறி மிக தகாத வார்த்தைகள் எல்லாம் ஏசி இந்த பக்கமும் வரக்கூடாது, இனி இந்த எங்களுடைய விடயத்தில் நீங்கள் தலை போடக்கூடாது என்று சொல்லியதோடு நீங்கள் தான் ஆர்ப்பாட்டம் மக்களை அணிதிரட்டி செய்தது, எங்களுக்கு எதிராக நீங்கள் செய்தீர்கள் என்று சொல்லியெல்லாம் நிறைய அச்சுறுத்தல் செய்து அடித்ததோடு மாத்திரமல்லாது எங்களில் சென்றவர்களில் 3 பேருடைய உடைகளை கடத்தி
நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்தார்கள். இறுதியாக வீடியோ எடுத்து சொன்னார்கள், இந்த வீடியோவை நாங்கள் வெளியிடுவோம், நீங்கள் சென்று வெளியில் சென்று இந்த விடயத்தை போலீஸிலோ அல்லது வேறு எங்காவது இவ்வாறு நடந்தது என்று சொன்னால் நாங்கள் இந்த வீடியோவை சமூக வலைத்தளத்தில் போடுவோம் என்று சொன்னார்கள். எங்களிடம் இருந்த ஆவணங்களை, விவசாயிகளிடம் இருந்த ஆவணங்களை பறித்தார்கள். எங்களுடைய ஃபோன் அனைத்தையும், ஃபோன் எங்களுடைய ஐடென்டி அனைத்தையும் வாங்கி ஃபோனில் இருந்த வீடியோக்கள் ஃபோட்டோஸ்கள் அனைத்தையும் அளித்தார்கள். இவ்வாறு மிகவும் மோசமாக ஒரு உயிராச்சுறுத்தல் மானபங்கப்படுத்தி செய்தார்கள். உண்மையில் இந்த விவசாயிகளுடைய காணி உரிமைக்காக, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த காலகட்டத்தில் வேலை செய்கின்ற ஒரு சமூக செயற்பாட்டாளர்களாக எங்களுக்கு இப்படி நடக்குதென்றால் விவசாயிகளுக்கு எப்படி இருக்கின்ற இந்த நாட்டினுடைய நிலைமை இதுதான். இந்த காரணத்தினால்தான் இந்த நாட்டில் ஒரு நல்லிணக்கமும் இல்லாமல் இருக்கின்றது, அபிவிருத்தி இல்லாமல் இருக்கின்றது. தயவுசெய்து எங்களுக்கு நடந்த இந்த அநியாயத்துக்கு நீதி வேண்டும். இதுக்கு பொறுப்பானவர்கள் இதற்கு நீதி தீர்க்க வேண்டும். இந்த தகுதியற்றவர்களை இதிலிருந்து விலக்கி, இந்த விவசாயத்துறையிலிருந்து விலக்கி, இந்த கரும்பு உற்பத்தி துறையிலிருந்து விலக்கி, தகுதியானவர்களை மக்களோடு இணைந்து உண்மையான அபிவிருத்திக்காக வேலை செய்யக்கூடியவர்களை நியமித்து இந்த கரும்பு விவசாயம் செய்யப்பட வேண்டும். காணி இழந்தவர்களுக்கு அவருடைய காணி வழங்கப்பட வேண்டும். இது ஒரு எவ்வளவு நல்ல முறையில் செய்யக்கூடிய ஒரு விவசாயத்தினை இவ்வாறு அச்சுறுத்தி அடிமைத்தனமாக்கி அடித்து கொலை மிரட்டல் செய்து மானபங்கப்படுத்தி செய்கின்ற இந்த முறைமை இல்லாத செய்யப்பட வேண்டும். எனக்கு இப்போது இந்த விடயத்தினை கதைப்பதும் பெரிய ஒரு பயமாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் பலவந்தமானவர்கள், பலமானவர்கள். எங்களுடைய பாதுகாப்பு இதில் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. எங்களுடைய குடும்பத்தினுடைய, எங்களுடைய அலுவலகத்தினுடைய அனைத்து பாதுகாப்பும் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. தயவுசெய்து அந்த பாதுகாப்பினையும் உறுதிப்படுத்த வேண்டும். எங்களுக்கு நடந்த சம்பவம் சம்மாந்துறை பிரதேசத்தில் தான் இந்த நடைபெற்றது. ஆகவே அதற்கு பொறுப்பானவர்களும் இதற்கான நீதியினை உடனடியாக போலீஸாரும் சட்டத்துறையும் எடுக்க வேண்டும் என்கின்ற இதையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்நிலையில் நிஹால் அகமட் மற்றும் ஏனைய செயற்பாட்டாளர்கள் தாக்கப்பட்டமை தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ய சமூகம் அளித்திருந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் சமூகம் அளித்திருக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போலீஸ் நிலையத்தின் முன்பாக இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். சம்மாந்திர போலீசியிட்ட அப்போ சம்மாந்திர போலீசியிட்ட பெமிலக்காரா பெமிலில் சம்பந்தவை அதை விமர்சனம் அத்திபுனா வித்திகருவாங்க என்ன கீழா அபிவத்தை என்ன கீவா நமக்கு அதை வித்திகருவாங்க ஆவனே அபி தெங் அபி சட்டான் கரலா எத்தனை வெளியேட்ட ஆவா அபி ஆவா கீழா எத்தனைமே அப்படி வச்சு சித்தியை கேட்ட தமிழ் மம தெங் கண்டோன கீழா அதை மே மாத்திய சாக்காச்சாவ கரண்ணே எத்தனைமே அபி கரப்பு பெறதும் விடவாது கவியம் பாடுவலாயிருந்தா எங்களோட லாபேனே எஹிந்தா அப்படி எங்களுக்கு கட்டக்கிட்டுக்கிறேன் தென் எங்கள்கிட்ட மேம்ப ககாலா மானசிக்க மேம்ப கரலா கர மேம்பட்டமே இன்னும் கர்ணா கரலா மேக்கட விசந்தமாக கோணே மே மட்ட வச்சதே எக்கிட்ட விசந்தமாக கோணே எக்க பெத்தா நம்ம மே மினிச்சுங்க பிரச்சனை ஏட்டா மேகளை விசந்தம் தெண்டோனே மீன் மே மே மினிச்சும் அவருதுக்கான பகால் வேலா எங்களுக்கு விட கரணா கிசி லாபியாக்கே மேக்க மேக கருதின் கீழே மகே தாத்தா எகுள்ளங்க கல்லையா வெவிலி சமமாகவே தேதா தொழக அப்பே தாத்தா உக்குவாக கரா நீ நீத்த கலாப்பே நொரச்சொல் நொரச்சொலி ஆக இடமே தீன்னு நொரச்சொலி கலாப்பே தீன்னு உக்குவாக கரா மே பல அவருதா கிவரவன கூட யாட்ட பாடுதால தீன்னு திஸ் பண்ணா கானே இதுமா தவசம் தவசட்டு கேப்பு மந்தாண்டுவா தீங்காட்ட தாப்பு லாபே பிந்துவா ஏன்னா அவருதா கோயிச்சங்கரலாம் மேம் பிந்துவா லாபே அக்கணும் கோமது ஏவன் அப்படி அண்ட பெறுது ஏ பாருங்க அண்ட பெறுது ஏ பாருங்கோ அப்படி அனுமதியா நேத்து ஆவாக்கியில கஹண்டோனது மேக்கு ஏல இத்தாக இன்னமேக்கு இன்னைக்கு ஜாதிவாத பேர் தக்கட அதிந்து ஏன் பே அப்படி மே மே ரட்டை மே ரட்டை மீது என்ன கொவியங்கின் ஐத்திவாசிங்கன்னு விட காரணமா ஜீவன பாக என்ன விட காரணமா கருணா கரலா மேக ஜாதிவா அதை பெற்றுக்கிட்ட அது என்னது கல்வாக்கி என்ன மே கல்வாக்கி நம்மகிட்ட அபாச கரணத்து ஹெமோம தண்டவானே டிஎஸ்என் ஆக மாத்தையா கல்வாக்கியில ஏ வியாபாரத்தை படங்கன்னு கூட மிக வெஹி பிந்துவாக்கு பத் வெஹி பிந்துவாக்கு பத் அப்பதே அண்ணத்துவே பாவச்சிக்கரணும் நினைக்கல
මොනවද වෙන්නේ දන්නවද මේ ගල්ල මේ වෙවිලි සමාගමේ යට තියෙන ඉඩම් ඉඩම් වලින් 150කට වැඩියෙන් කරන්න නැතුව මිනිස්සුන් ඉන්නවා පාඩු කියලා එතන යන වතුර ඔක්කොම නිකන් අපතේ යනවා එහෙනම් මේකට මේ මේකට කොහොමද මේ විසඳුමක් නැද්ද දැන් මේ අපි කියන්නේ කරනවා නම් හොඳටම කරන්නයි මේ වගේ දැන් අපේ ඉඳුම් ගලවලා මොනවද එයාලා බලන්න යන්නේ එතන මොකුත් නේද ඒගොල්ලෝ බලන්න ඒගොල්ලෝ ලැජ්ජ වෙන්න ඕනේ මේ වැඩේට එහිඳ තමයි අපි වැමිලා ඇද්දෙන් මේ එහිඳ තමයි අපි මීඩියාකට ආවේ කරනවා කරලා මේකට විසඳුම් දෙන්න නේද කරනවා කරලා ඒගොල්ලෝ කොහමද මේ උකුවා ගහ මොන වගාව කරනවා නම් එයාලා කරනකොට මේ වැඩේ තමයි පරීක්ෂා කරන ඕනේ. මේ පොළොවේ කරන්න පුළුවන්ද කියලා බලන්න. ඒක වස්සන්නේ ලැබෙනවද කියලා බලන්න. මිනිසුන් නිකන් මිනිසුන්ගේ අවුරුදු ගාන මිනිසුන්ට මිනිසුන් නිකන් අමාරු වෙලා එහෙම අවුරුදු ඉවර වෙන පස්සේ අස් වෙන කබලා දිනන පස්සේ බින්දුවක් අරගෙන එනවා නම් සල්ලි නැත්තම් ණය ණය ඒගොල්ලන්ගේ account වලට ණය දානවා නම් මොන වගාවද කරන්නේ? අපි උකුවා ගාවට හෝ වී වගාවට හෝ කිසි වගාවට අපි පෙරදිනේ වගා කරන එක මේ මිනිසයා දියුණු වෙන්න ඕනේ රටේ දියුණු වෙන්න ඕනේ පොළවේ දියුණු වෙන්න ඕනේ. ඒ ඒ ඒ ඒ වන්නේ තුබ නිකන් චණ්ඩිකම පෙන්නගෙන කොහොමද මේ වැඩේ කරන්නේ කියලා මන් දන්නේ. මේ කාලේදී එහෙම කරනවාද? දැන් මේ මිනිස්සු කණ්ඩායම් නේද ඉන්නවා. කරුණා කරලා දැන් මට නීතියක් ඕනේ. මට බයයි දැන්. ඒගොල්ලෝ මේ මට ගහපු විදිහේ අපිට ගිය මිනිසුන්ට ගහපු විදිහ ගැන බලනකොට ඒගොල්ලෝ හිතුවත් අපි මරලා දායි. මීට පස්සේ මට බග කියන්න බෑ. මට මොන හරි වුණොත් එයාලා පළවෙනිම වග කියන්න ඕනේ. මම විශ්වාස කරනවා පොලිසියෙන් කටයුතු කරනවා ඒ වගේම අධිකරණයේ විශ්වාසයත් අපිට තියෙනවා අපේ ආරක්ෂාව අතුළු මේවට විසඳුම ඕනේ මේ විසඳුම නැත්නම් මේකට විසඳුම නැත්නම් මේ මෙතන ඉන්නේ එක ගොවියෙකුටවත් විසඳුම නැතුව යනවා කියලා අපි ෂුවර් කියනවා කරුණා කරලා මේකට විසඳුම ඕනේ මේ අපිට මේ වගේ තුච්ච වැඩ කරපු කට්ටිය කරුණා කරලා නීතියෙන් නීති අරන් දෙන්න ඕනේ කියලා මම ඉල්ලීම් කරනවා බොහොම ස්තුතියි